Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவசக்தி நர்சரிங்க. இந்த நர்சரி கோயம்புத்தூர் மெயின் ரோட் மேலேங்க ஆச்சிப்பட்டி லெஃப்ட் சைடில் இருக்குங்க. இங்கே பல வகை பூச்செடி மரக்கன்றுகள் எல்லா நாட்டும் இங்கே கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொரோனா பீரியடில் நம்மளுக்கு ஆக்சிஜன் ரொம்ப தேவைப்படுதுங்க. இந்த தேவை தான் நம்மளுக்கு புரிதலாக மாறி இருக்கிறதுங்க. ஸோ எல்லாத்து வீட்டு முன்னாடியும் நம்ம ஒரு மரம் கண்டிப்பாக வளர்க்கணுங்க. இங்கே என்னென்ன வகை செடி கொடி மரங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேங்க. இரவு நேரங்களும் கூட ஆக்சிஜன் வந்து வெளிப்படுத்துகிற சின்ன சின்ன தாவரங்களும் கூட இங்கே இருக்குதுங்க. அது டீட்டெயிலாக நம்ம பார்ப்போங்க. பாருங்கள், இங்கெல்லாம் வந்து கிரேப்ஸ் செடி, மிளகு செடி, வீட்டுக்குள்ளார வந்து வளர்க்குற இன்டோர் செடிகளாம் இங்கே இருக்குங்க. இன்டோர் செடியில் ஆலோவேரா செடியெல்லாம் வந்து நைட்டு வந்து ஆக்சிஜன் வெளியே அனுப்புதுங்களாமாங்க. மல்லிகைப்பூ செடியிலிருந்தும் நம்மளுக்கு ஆக்சிஜன் வெளி வருதுங்க. மல்லிகைப்பூ மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு சாயந்தரமானால் மலர்ற அத்தனை பூ செடியிலேருந்தும் ஆக்சிஜன் வெளி வருதுங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு சாயந்தரம் அந்த பூவினுடைய ஃப்ரீக்வன்ஸ் வெளியே வரும்போது எவ்வளோ நறுமணமாக இருக்குங்க. அப்படியே அது சுவாசிக்கும் போது நம்மளுக்கு வந்து உண்மையிலுமே வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு நல்ல சென்ட்டு, நம்மளுக்கு சென்ட்டே தேவையே இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள் பப்பாளி மாஸ் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு வருட காலம் தான்களாமாங்க இந்த பப்பாளி மாஸ்க்கு. இத்தனோடு சின்ன செடியிலையும் எத்தாச்சோடு பப்பாளி மாஸ் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மரங்கள் இருக்குன்ட்டு. கொடம்புளி, கொய்யா, சப்போட்டா, மாமரம், பங்களப்பள்ளி மரம், கிளிமூக்கு, செந்தூரம், நடுச்சோலை, எல்லா மாமரங்களும் இங்கே கிடைக்குங்க. இந்த நாற்றுகள்லாம் 100 ஆரம்பிக்குதுங்க. பவளமல்லி ஹைப்ரிட் வகைகளும் இங்கே கிடைக்குங்க. பாருங்கள் இதுதான் சொர்க்க மரம்னு சொல்கிறாங்க. உண்மையிலுமே ஆக்சிஜன் நிறையா வெளியே அனுப்புகிற சொர்க்க மரம் இங்கே கிடைக்குதுங்க. நான் இது நாள் வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை சொர்க்க மரம்ன்ட்டு. இங்கே தூங்கு மூஞ்சி மரமும் இருக்குங்க. தூங்கு மூஞ்சி மரத்துக்கு அடியில் படுத்த நல்லா தூக்க மரம்னு நல்லா சொல்லுவாங்க. அந்த நாற்றும் இங்கே இருக்கு. ஒரு ஆண்டுக்கு ஒரு மரம் 118 ஆக்சிஜன் வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஹைப்ரிட் மாங்காய்ங்க. இத்தினோண்டு செடியிலேயே மாங்காய் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். இதெல்லாமே 200 அந்த ரேஞ்சிலேருந்து இருக்குங்க. இங்கே மாதுளம்பழம் செடிங்க. இது சந்தன பழாங்க, 250ங்க. ஸ்டார்டிங்லேயே பலா மரம் பார்த்தீங்கல்லங்க அந்த பழாங்க. இதெல்லாம் மகிழம்பூ நாற்றுங்க. மகிழம்பூ, மகாகனி நாற்று, பாதாம் மரம், அந்த லாஸ்டில் இருக்கிறது வந்து பாதாம் மரங்க. இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸுங்க.
இது பெப்பர்மெண்ட் செடிங்க. இது சாஃப்டாக சுறுசுறு சுறுசுறுன்னு இருக்கும் மாமாங்க. பெப்பர்மெண்ட் மாதிரியே இருக்கும் மேம். மென்ட் அப்படிங்கிறாங்க, மென்ட் செடி அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க. இது நாகதாளி பூங்க. சரிங்க, இதெல்லாம் ஹேங்கிங்ஸ். ஓகேங்க. இதுங்கண்ணா போன்சே. ஓகேங்க. அப்புறம் டிஎன் 2D ஹைபிரிட் கண்ணு. கண்ணு ஹைபிரிட் கண்ணுங்க. எத்தனை மாதத்தில் வளர்ந்துருங்க? 2.5 வருஷத்தில் காப்பு வந்துருங்க. 3 வருஷத்தில் நல்லாவே இதாயிரும். சரிங்க. இதெல்லாங்க என்னங்க? அரசம்பட்டினா இங்கே சாவக்காட்டு ஆரஞ்சு நாற்றுலேருந்து இருக்குங்க. தென்னை மரத்துலேயே நட்ட குட்டை குட்டை நட்ட கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையும் இங்கே இருக்குங்க. இதெல்லாமே நாட்டு வெத்தலை கொடிங்க. மணி பிளான்ஸ், ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது லெமன் செடிங்க. இது தாய்லாந்து கொய்யாங்க. இது பன்னீர் கொய்யாங்க. இதுதாங்க நாட்டு கொய்யாங்க, சிவப்பு கொய்யான்னு சொல்லுவாங்க. இங்கே வீட்டுக்குள்ளாரையே வளர்த்துருக்கு. போன்சி ட்ரீயும் இருக்குங்க பாருங்கள். போன்சி ட்ரீ பாருங்கள், வீட்டுக்குள்ளாரையே. இந்த பழத்துக்கு பேருங்க வாட்டர் ஆப்பிள் பழங்க. இது பாருங்கள் ஆந்திரா நெல்லிங்க. பப்ளி மாஸ் செடியில் பாருங்க எவ்வளோ காய்ச்சிருக்குன்ட்டு. இதெல்லாமே 1 வருஷத்துலேயே காய்ச்சிருக்குங்களாமாங்க. இதெல்லாமே கள்ளி செடி, துளசி செடி, அலோவேரா செடி எல்லாமே இருக்குங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். கீப் ஃபார் வாட்சிங்.